வணக்கம் இந்தியாவின் இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் செப்டம்பர் 30 வரை பொது முடக்கம், பல தளர்வுகளை அறிவித்தது தமிழக அரசு. செப்டம்பர் 1 முதல் தமிழகத்தில் இ பாஸ் ரத்து, பஸ்கள் ஓடும், வழிபாட்டு தலங்கள் திறப்பு. இனி ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு கிடையாது. திரையரங்குகள், நீச்சல் குளங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் செயல்பட தடை தொடரும். பெரிய வணிக வளாகங்கள், ஷோரூம்கள், பெரிய கடைகள் திறப்பு, 100% பணியாளர்களுடன் இயங்க அனுமதி. தமிழகத்தில் மத வழிபாட்டு தலங்களை திறக்கலாம், 8:00 வரை தரிசனத்திற்கு அனுமதி. இனி அரசு அலுவலகங்கள், வங்கிகள் 100% பணியாளர்களுடன் இயங்கும், தியேட்டர்களை திறக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. தமிழகத்தில் புதிதாக 6495 பேருக்கு கொரோனா, மதுரையில் மட்டும் 134 பேர் வைரசால் பாதிப்பு. வரும் 21 முதல் தேர்தல் பணிகளை தொடங்க உள்ளே திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும், அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பேட்டி. சபரிமலையில் நவம்பர் முதல் பக்தர்களை அனுமதிக்க முடிவு, திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்ட் தகவல். ராகுல் காந்தி தலைமையை ஏற்க மறுப்பது கட்சியை அழிக்கும், சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் கருத்து. மதுரை, திருச்சி உள்ளிட்ட 6 கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.